விரோதி நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோவில் கட்டினீர்களே, அதனால்தான் உங்கள் வம்சத்தை அழிப்பதற்காகவே சிவலிங்கத்தை விஷமனிதனாக்கினேன். அவனை விடமாட்டேன். கருடா கொல்! சுந்தரி, உன்னை விடமாட்டேன், விடமாட்டேன்! மகளுக்கு கெடுதல் பண்றதில்ல, அத்தகைய தாயானா உனக்கு கெடுதல் பண்ணுவேனா? நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். காசுக்காகவும் ஆஸ்திக்காகவும் உன் புருஷ வாழ்க்கைய பாழு பண்ணி விஷம் மனிதனா மாத்திட்டு அவனை வளர்த்த தாய், அவ சரீரத்துல ஓடுற விஷம் சாமானியமானதில்ல. இன்னும் சில நாட்கள்ல சிவலிங்கம் மனித உருவத்தையே இழந்து விஷ ஜந்துவா மாறிடுவான். எத்தனையோ ஜனங்களுக்கு ஏதேதோ உதவி எல்லாம் பண்றியே, எல்லாரோட மன்றாட்டுகளையும் கேக்குறியே, உனக்கு உனக்கு என் கடவுளை காப்பாத்துற சக்தி இல்லையம்மா? அது என்னால இல்லம்மா, உன்னாலதான் ஆகணும்.
என்ன சொல்றது? கேள் நாகலட்சுமி, சிவலிங்கம் சரீரத்தில் இருக்கிற விஷத்தை எடுக்கிற சக்தி நாகலோகத்தை விட்டு இந்த பூலோகம் வந்த எனக்கு இல்லம்மா. நாகெல்லாம் பூஜிக்கிற பரமசிவன் கழுத்துல இருக்கிற சங்கராபரணத்துக்கு மட்டும்தான் அது சாத்தியம். அவர்தான் நமக்கு ஆதியோ அந்தமோ. அவருடைய அனுகிரகம் நம்ம பெறணும்னா 11 நாள் பரமநிஷ்டையோடு சரீரம் வாக்கு மனசு சுத்தமா கணவரோட சேராம இருந்து கடுமையான விரதத்தை அனுசரிச்சாகணும். நீயும் இல்ல உன் கணவரோ நியம நிஷ்ட தப்ப கூடாது. அதுதான் சிவலிங்கத்தை மனுஷனாக்குற சக்தி. சிவலிங்கத்தோட வம்சத்துக்கு இருக்கிற பீடகிரகம் ஒன்னாலதான் தொலைநோங்கிற காரணத்தினாலதான் என் பக்தியான ஒன்ன அந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புன. என்ன வணங்குறவங்களுக்கு நான் எந்த குறையும் வரவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சு என் நன்றி கடன் தீர்த்துக்குவேன். உன்னாலதான் அவன் வம்ச விருதி ஆகணும். அந்த கழுகு எனக்கு நம்ம தாய் நாகம்மா ரெண்டு பேரையும் காப்பாத்திட்டா. இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் நான் தாங்க. நீ என்ன சொல்ற நாகலட்சுமி? நாம ரெண்டு பேரும் விரும்பணும். பெரியவங்க நம்ம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஜாதகம் சரியா சேரலன்னு தோணுது. அதனாலதான் இந்த கஷ்டம். அந்த தோஷம் போகணும்னா நான் விரதம் இருக்கணும். அதுக்கு அதுக்கு நீங்க முழு ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. உனக்காக என் உயிரையே கொடுக்க தயாரா இருக்கு. நாகலட்சுமி, இந்த வீட்டுல என்னென்னமோ எல்லாம் நடந்துகிட்டு இருக்குதே, என்ன இது? யாரோட கெட்ட கடன் நம்ம மேல பட்டிருக்குதா? கோயில் இருந்த ஒரு வயசான அம்மா சொன்னாங்க, விரதம் இருந்தா எல்லாம் சரியா போயிடும்னாங்க. அதுக்கு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா நடக்கட்டும். உனக்கு ஏமா இந்த கஷ்டம்? விரதம் இருக்க வேண்டிய நிலைமை அப்படி உனக்கு என்ன வந்துச்சு? என் புள்ள உன்னை விரும்பினாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக என் சொந்த அண்ணன் பொண்ணு இருந்தோம் அவளை விட்டுட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏன் தெரியுமா? மனசை நோக்கரிக்க கூடாதுன்னுதான். ஆனா நீ கல்யாணமான 3 நாளே அவன் கிட்ட இருந்து விலகி அவ மனசை எதுக்கு காயப்படுத்துற? என்னடி நான் இவ்வளவு பேசிட்டு இருக்க, என்னை எடுத்து முழுங்குற மாதிரி பாக்குற? இப்படி ஒரு தாய இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. தாய்ப்பாசம் என்னன்னு பாடம் கத்துக்கணும் உங்ககிட்ட. எந்த தாயானாலும் தான் புள்ள நல்லா வாழணும்னு தான் ஆசைப்படுவா. பேர பிள்ளையெல்லாம் நிறைய பிறந்து தன்னை பாட்டின்னு கூப்பிடணும்னு விரும்புவா. ஆனா உன்னை பார்க்கும்போது என் ஆசையில நாசமாக்கிடுவியோன்னு தோணுது. அவர் உங்களுக்கு பிள்ளைனா எனக்கு கணவர். 25 வருஷம் நீங்க அவரை வளர்த்தீங்க, 75 வருஷம் அவரோட நான் வாழணும். எனக்கு என்ன ஒரு மாதிரியா பேசுற நீ? பாவம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல. தப்பு யாருதும் இல்ல, என்னதுதான் நல்ல கணவர் கிடைச்சா விரதம் இருக்க என்ன வேண்டிக்கிட்டு அதை நிறைவேற்றாம அத்தை வீட்டுக்கு வந்துட்டேனே, அதனாலதான் ஏதேதோ ஆயிட்டு இருக்கு. யார் மனசுல என்னென்ன இருக்குதோ என்னமோ, யார் கெட்ட திருஷ்டி அவர் மேல பட்டிருக்குதோ என்னமோ, அந்த தாய் நாகம்மா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டங்களும் வர. என் கணவரை எங்கிட்டிருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. நான் இருக்க வேண்டிய விரதத்தை என் உயிரை கொடுத்தாவது நான் நிறைவேற்றுவேன். அத்தை, நான் நிறைய குழந்தைகளோட நிறைஞ்ச சுமங்கலையா வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுவேன்.